வெல்கம் டு நிசம் வேர்ல்ட் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான முளைக்கட்டிய பாசிப்பயிர் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முளைக்கட்டின பாயசம் செய்ய முக்கியமான பொருள் பாசிப்பயிறு இந்த பாசிப்பயிறை வந்து நான் ஒரு நாள் ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வடிகட்டி ஒரு துணியில் கவர் பண்ணி வச்சுட்டேன் அப்போ கவர் பண்ணி வச்சா இந்த மாதிரி நல்லா முளைக்கட்டி வரும் அதுக்கப்புறம் ஹாஃப் கப் வெல்லம் துருவனை தேங்காய் ஹாஃப் கப் மூணு ஏலக்காய் தேவையான அளவு முந்திரி தேவையான அளவு நெய் நெய் கட்டினா பச்சை பயிர் அதாவது பாசிப்பயிரை வேக வச்சிடலாம் அதுக்கு ஒரு குக்கரில் அந்த பயிரை சேர்த்துட்டு அதுக்கு கூடவே இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக விட்டுருலாம் பாசிப்பயிர் வேகட்டும் நம்ம இன்னொரு சைடு ஒரு பேனில் ஹீட்டானது தேவையான அளவு நெய் ஊற்றிட்டுக்கோங்க நெய் சூடானதும் நம்ம வச்சுருக்க முந்திரியை அதில் போட்டு வறுத்து எடுத்துடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருச்சு இதை வந்து நம்ம வேறு ஒரு வெசலில் மாற்றிட்டு இது கூடவே தேங்காவை அந்த நெய்லேயே நம்ம தேங்காவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம் இல்லைனா சின்ன துண்டாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து கட் பண்ணி போடுறது தான் பிடிக்கும் ஸோ அப்படி பிடிக்கிறவங்க கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போது லைட் கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இதை நம்ம ஒரு வெசலில் மாற்றிடலாம் அதுக்கப்புறமா அதே பேனில் நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெள்ளம் கரைகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து கரைச்சி எடுத்துடலாம் பாவு காய்க்க வேண்டாம் கரைச்சி எடுத்தால் மட்டும் போதும் பாசி பாசிப்பயிரும் வெந்து ரெடி ஆகிருச்சு இது வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதை வந்து அந்த தோல் வந்து ரிமூவ் ஆகி வந்திருக்கும் பட் நீங்கள் வந்து தோலையும் சேர்த்து போடுங்க பாயசத்துக்கு ஏன்னா தோல்லையும் வந்து அதோடய சத்துக்கள் இருக்குது அதனால் சேர்த்து போட்டுக்கோங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளத்தை வடிகட்டி அதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தேங்காய் அப்புறம் முந்திரி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுறேன் பாசிப்பயிர் பாயசத்துக்கு பார்த்திங்கன்னா அதிக தண்ணி சேர்க்காதீங்க அப்புறம் ரொம்ப தண்ணியாக இருக்கும் லாஸ்ட்டாக மூணு ஏலக்காவும் தள்ளி போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க அதிக கொதிக்கக்கூடாது அதனால் ஒரு தடவை கொதிச்சதுமே இறக்கிடலாம் இப்போ கொதிச்சு ரெடி ஆகிருச்சு இறக்கிடலாம் நல்ல ஹெல்த்தியான முளைக்கட்டின பாசிப்பயிறு பாயசம் ரெடி ஆகிருச்சு நார்மலாக பாசிப்பயிரை செய்கிறத விட இந்த மாதிரி முளைக்கட்டி செஞ்சிங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தி நார்மலாக பாசிப்பயிர் சாப்பிடாத குழந்தைங்களும் பாயசமாக வச்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ